உலகெங்கும் உள்ள சினி ஈஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். வினோதயா சித்தம் சமுத்திரகன் இயக்கத்தில் G5 OTT தள்ள வெளியாக இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம். தம்பி ராமையா ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் இருக்க ஒருத்தர். அவருக்கு மனைவி, ஒரு மகன், ரெண்டு மகள் இருக்காங்க. ஒரு கார் விபத்தில் திடீர்னு தம்பி ராமையா மரணம் அடைஞ்சார். அவருடைய ஆன்மாவை காலதேவனான சமுத்திரகனி மேலுலகத்தை கூப்பிட்டு போகும்போது, நான் கடமையெல்லாம் முடிக்கணும், என் மனைவி குழந்தைங்க எங்கள் நம்பி தான் இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்குறார். சமுத்திரகனி, உங்களால் இது நடக்காது, இருந்தாலும் நீ கேட்குறதுக்காக வெறும் 90 நாள் தரேன், அதுக்குள்ளே முடிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த 90 நாளில் அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும், வாழ்க்கையை அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறதும் அற்புதமான மீதி கதை. இந்த படத்துக்கு இசை சி சத்யா, சமுத்திரகனி டைரக்ட் பண்ணதோட காலதேவனாக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கார். மற்ற நடிகர்கள் பார்க்கும்போது சஞ்சிதா செட்டி, ஜெயபிரகாஷ், முனிஷ்காந்த், தீபக் இவர்களோட மொத்த படத்தையும் தன்னுடைய அசுர நடிப்பாளர் தோழி தூக்கி சுமக்கும் தம்பி ராமையா. இந்த மனைவியின் உடல்நிலை ஏற்பட்ட பாதிப்பு, பிள்ளைகளால் ஏற்பட்ட ஏமாற்றம், இந்த பக்கம் 90 நாட்களில் செத்து போன அப்படிங்கிற பரிதவிப்பு அப்படின்னு எல்லாம் கலந்து அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சிகள்லையும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார். இன்னொரு முறை அவருக்கு தேசிய விருது கிடைத்தாலும் ஆச்சரியப்படவில்லை. இந்த படத்தை மிக குறைந்த பட்ஜெட்டில் 20 நாள் எடுத்திருக்கார் சமுத்திரகனி. வினோதயா சித்தம் அப்படின்னா விதியின் போக்கு, விதியின் கட்டளை அப்படின்னு அர்த்தம் வரக்கூடிய ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இது பல வருடங்களுக்கு முன்பு புகழ்பெற்ற நாடகம். அந்த கதையை சமுத்திரகனி படமாக்கியிருக்கார். அற்புதமான இயக்கம், அற்புதமான நடிப்பு, நேர்த்தியான திரைக்கதை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை பார்த்த நிறைவே தெரிகிறது. பல இடங்களில் வசனங்கள் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குறைன்னு பார்த்தா முனி தம்பி ராமையோட ரெண்டு பிள்ளைகளும் அவங்க புக்கில் கல்யாணம் பண்ணிக்கிறது, மூணாவது பொண்ணு அவர் புக்கில் படிக்கணும்னு நினைக்கிறது, முனிஷாந்திர பையன் அவர் புக்கில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சமுத்திரகனி பிள்ளைங்களை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்க செய்து விட்டணும் அப்படிங்கிற தனிப்பட்ட கருத்தை திணிச்சிருக்கான்னு சொல்லலாம். மற்றபடி மைனஸ் பண்ண சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான படம். ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சமீப கால படங்களில் ஒரு அழுத்தமான கதையை அம்சம், நல்ல திரைக்கதை இதெல்லாம் வைக்காமல் சில காட்சிகளின் தொகுப்பு, ஏதோ ஜாலியாக இருந்துச்சு படம் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. டைரக்டரும் படம் வெற்றி ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய டைரக்டர் நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல கதை, நல்ல திரைக்கதை எப்பொழுதும் வெற்றி பெறும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக உணர்த்துகிற படமாகவும் இந்த படத்தை எடுத்துக்கலாம். வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் நடந்ததெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு காமிச்சு முடியும் போது ஹீரோ திறந்த மாதிரி காட்டுவாங்க. இல்லை இந்த காலதேவன் நீ திறந்ததுக்காக தான் உனக்கு 90 நாள் டைம்னு சொன்னேன், உனக்கு என்ன நாள் இருக்குது, உன்னை அழைச்சி போடுறதுக்கு நான் கட்டாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் ஹீரோ இறந்து போகிறது கூடவே கதையை முடித்திருப்பது ஒரு துணிச்சலான முடிவுன்னு சொல்லலாம். எல்லாம் ஓகே. படையப்படுக்கு ஷார்ட்டாக சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் தனியாக உட்காந்து பாடம் நடத்துகிற சமுத்திரகனி இதில் கதை போக்கிலேயே நல்ல விஷயங்களை கலந்து சொல்லியிருக்கார், அதுவும் ரசிக்கும்படியாக. அதனால் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த வினோதயா சித்தம். இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும்.